வணக்கம். செய்தி சுருக்கம். செடிபுட்டா சேலை நாமக்கட்டி மட்டி வாழ்க்கு புவிசார் குறியீடு. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் நெய்யப்படும் செடிபுட்டா சேலை திருவண்ணாமலை ஜடேரி கிராமத்தில் தயாராகும் நாமக்கட்டி, கன்னியாகுமரியில் விளையும் மட்டி வாழைப்பழம் ஆகியவற்றுக்கு புவிசார் குறியீட்டை மத்திய அரசின் அறிவுசார் சொத்துரிமை பதிவு நிறுவனம் வழங்கியுள்ளதாக அதன் வழக்கறிஞர் சஞ்சய் காந்தி கூறியுள்ளார். இதன் மூலம் தமிழகத்தில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களின் எண்ணிக்கை 58 உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும் 58 பொருட்கள் பதிவு செய்யப்பட்டு உள்ளன. இன்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த கன்னியாகுமரி மட்டி வாழைப்பழம், திருவண்ணாமலை மாவட்டம் அருகில் உள்ள ஜடேரி நாமக்கட்டி, திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் அருகில் உள்ள செடிபுட்டா சேலை ஆகிய 3 பொருட்களையும் 2 முன்பே விண்ணப்பிக்கப்பட்டு அந்த பொருட்களை புவிசார் குறியீடு தீர்ப்பாயத்தில் அரசு வழக்கறிஞர் என்ற முறையில் நான் அதன் வாதாடி இன்றைய தினம் வெற்றி கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த செடிபுட்டா சேலை, கன்னியாகுமரி மட்டி வாழைப்பழம், திருவண்ணாமலை மாவட்டம் ஜடேரி நாமக்கட்டி ஆகிய 3 புதிய பொருட்களுக்கு, தமிழ்நாட்டு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டினுடைய இந்தியாவிலேயே அதிகம் புவிசார் குறியீடு பெற்ற மாநிலங்களில் தமிழ்நாடு திகழ்கிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பொருட்களில் காவேரி டெல்டா அமைந்துள்ள மாவட்டங்களில், அதாவது திருச்சி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளடக்கிய மாவட்டங்களில் டெல்டா ஜிஏ என்ற ஒரு அமைப்பை விரைவிலே ஏற்படுத்த இருக்கிறேன். இதன் மூலம் பதிவு பெற்ற புவிசார் குறியீடு பொருட்களை உலகளவில் சந்தைப்படுத்துதல், வியாபாரத்தில் அதிக அளவில் வருமானத்தை ஈட்டுதல், இந்த பொருட்களை உலக மக்களை கவனத்தை கொண்டு செல்லுதல், உலக மக்கள் எப்படி தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி பார்க்க வருகிறார்களோ தஞ்சாவூரில் பதிவு பெற்ற பொருட்களை வாங்க முனைய செய்தல் போகிய ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். இந்த செடிபுட்டா சேலையை உற்பத்தி செய்பவர்கள் மதுரையை அப்பொழுது மன்னர்கள் ஆண்டு பொழுது குஜராத்திலிருந்து சௌராஷ்டிர மக்களை குடியமர்த்தி திருநெல்வேலி பகுதியிலேயே அவர்கள் அரசர்களினுடைய நெசவாளர் என்று அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் செய்யப்பட்டு இன்றும் வீரவாநல்லூர் என்ற ஒரு கிராமத்தில் ஒரு 80 வருடங்களாக தொடர்ந்து அந்த பாரம்பரியமிக்க இந்த கைத்தறியால் செய்யப்படுகின்ற இந்த புடவை பார்ப்பவர்களை மட்டுமல்ல உடுப்பவர்களையும் வியக்க வைக்கிறது. காரணம், குளிர்காலத்தில் இது ஒரு வெதுவெதுப்பாகவும் கோடைக்காலத்தில் குளிர்ச்சியாகவும் தரக்கூடிய ஒரு பண்பை இயற்கையாகவே பெற்றிருக்கிறது. ஆகவே இந்த சேலைக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கிறது. இந்த மட்டி வாழைப்பழம் என்பது மனிதனுடைய விரல் போன்று காட்சியளிக்கும், அதாவது காற்றிலே இந்த வாழைத்தாறு தொங்குகின்ற பொழுது பறக்கக்கூடிய தன்மையையும் உண்டு கொண்டிருக்கிறது. காரணம், இது குழந்தைகளுக்கு மருத்துவ குணம் படைத்தது. ஏன், இந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலே மலைவாசி மக்கள்கள் அவர்கள் தங்களுடைய மஞ்சள் காமாலை நோயை போக்குவதற்கும் இது பயன்படுகிறது. அந்த வகையில் மருத்துவ குணம் படைத்ததாகவும் அமைகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் அருகில், அதாவது காஞ்சிபுரத்திலிருந்து 35 தூரத்தில் உள்ள செய்யாறு என்ற கிராமத்தில் 300 குடும்பங்கள் குடிசை தொழிலாக செய்து வருகிறார்கள். அவருடைய வாழ்வாதாரமே 300 வருஷங்களாக செய்து வருகின்ற வாழ்வாதாரம் அங்கே சொல்லுகின்ற பொழுது ஜடேரி திருமண் என்று தான் இதனை அழைக்கிறார்கள். திருமண், இந்த மண் வேற எந்த ஊரிலும் கிடைப்பதில்லை, அதனால் தான் இதை திருமண் என்று அழைக்கிறார்கள். அந்த 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 மண்ணில் உள்ள ஒரு சில கனிமங்கள் இந்த இந்த அங்கே கிடைக்கிற அந்த ஊரில் மட்டும்தான், அந்த மலையில், அந்த மலை அடிவாரத்தில் கிடைக்கின்ற களிமண் மற்றும் கனிமங்கள் இயற்கையாகவே வேறு ஊரில் எங்குமே கிடைப்பதில்லை. அதனை அவர்கள் 300 இடங்களாக கண்டுபிடித்து கையால், அதாவது எந்த இயந்திரங்கள் இல்லாமல் கையால் செய்யப்படுகின்ற, அந்த கைத்தொழிலால் செய்யப்படுகின்ற இந்த நாமக்கட்டி, திருமண் என்று அழைகின்ற நாமக்கட்டி, இதே ஜடேரியிலிருந்து உலகம் முழுவதும் முக்கிய இடங்களுக்கு வியாபாரத்திற்காக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த நாமக்கட்டி வாங்குவது நோக்கமே, முக்கிய நோக்கமே, ஒரு மாதத்திற்கு அவர்கள் உழைக்கின்ற உழைப்புக்கு கிடைக்கின்ற தொகை மிகவும் குறைவான தொகையாகும். 2000-3000 இவ்வளோதான் அவர்கள் வீற்றுகிறார்கள். அவர்களை மாதத்துக்கு கிடைக்கின்ற வருமானத்தை 20,000-40,000 உயர்த்துவதற்கு இந்த புவிசார் குறியீடு பயன்படும். ஆகவே இந்த புவிசார் குறியீடு வாங்கி கொடுத்த பிறகு எங்கு தமிழ்நாட்டில் உள்ள, இந்தியாவில் உள்ள எல்லா திருத்தங்களிலும் கடைகளில் இருக்கின்ற பொழுது ஜடேரி நாமக்கட்டி இருக்கிறதா என்று கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த புவிசார் குறியீடு அவர்களுக்கு பயன்பெறும். இதனை செய்கின்ற கைவினை கலைஞர்கள் வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தை உயர்த்துவார்கள்.
ஓடும் ரயிலில் 4 பேரை சுட்டுக் கொன்ற ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் கைது. ஜெய்ப்பூர் மும்பை இடையிலான அதிவிரைவு ரயில் நேற்று மதியம் 2 மணிக்கு ஜெய்ப்பூரிலிருந்து புறப்பட்டது. அதிகாலை 5 மணி அளவில் மும்பை அருகே வாபி மற்றும் போரிவால் இடையே வந்து கொண்டிருந்தது. அப்போது B5 கோச்சில் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் சேத்தன் சிங்குக்கும் ASI துக்காராமிற்கும் இடையே வாக்குவாதம் எழுந்துள்ளது. பெட்டியில் இருந்த சக பயணிகள் கான்ஸ்டபிள் சேத்தன் சிங்கை சமாதானப்படுத்த முயன்றனர். ஆனால் தீவிரமாக இருந்த சேத்தன் சிங் யாருடைய சமாதானத்திற்கும் இடம் கொடுக்கவில்லை. வாக்குவாதத்தினிடையே பொறுமை இழந்த சேத்தன் சிங் தனது துப்பாக்கியால் ASI துக்காராமை சுட்டார். தடுக்க வந்த பயணிகள் 3 பேரையும் சுட்டார். இதில் 4 பேருமே இறந்தனர். துப்பாக்கி சப்தம் கேட்டு ரயிலில் தூங்கிக் கொண்டிருந்த பயணிகள் அதிர்ச்சியில் அலறினர். போரிவாலி ஸ்டேஷனில் நிற்பதற்காக ரயில் மெதுவாக சென்றபோது ரயிலில் இருந்து குதித்து சேத்தன் சிங் தப்பிக்க முயன்றார். மும்பை ரயில்வே போலீசார் சேத்தன் சிங்கை துப்பாக்கியுடன் மடக்கி பிடித்து கைது செய்தனர். அவரிடம் விசாரணை நடக்கிறது. மணிப்பூர் விவகாரம் பற்றி பிரதமர் விளக்கம் தர வேண்டும். மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக பார்லிமெண்டில் பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க வேண்டும் என திமுக MP திருச்சி சிவா கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றாகிய மணிப்பூரில் கடந்த 90 நாட்களாக போகிறது. இரு குழுக்களுக்குள் ஏற்பட்ட மோதல் பெரிய கலவரமாக வெடித்து சற்றறக்குறைய 150 பேர் கொல்லப்பட்டு பலாயிரக்கணக்கானோர் காயப்பட்டு 75,000-க்கும் மேற்பட்டோர்கள் காடுகளிலும் நிவாரண முகாம்களிலும் தங்கியிருக்கின்றார்கள். இந்த வேதனையான நிகழ்வு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் தொலைக்காட்சியில் அல்லது காணொளியில் பார்த்த மாதிரி 2 பெண்களை நிர்வாணமாக அழைத்து சென்ற காட்சி உலகத்தையே பதற வைத்தது. நாட்டின் மிக உயர்ந்த பொறுப்பாகிய அரசாங்கத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிற பிரதமர் இதுவரை ஒரு வார்த்தை கூட அறிக்கையாக வெளியிடவில்லை. நாடாளுமன்றம் தொடங்கிய நாளன்று வெளியிலே நின்று அந்த 2 பேர் அவமானப்படுத்தப்பட்ட அந்த பெண்களுக்கு ஏற்பட்ட அநீதிக்காக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு வார்த்தை தான் சொன்னார். நாங்கள் கேட்பது ஒவ்வொரு உயிரும் இந்த நாட்டில் விலை மதிப்பில்லாது, அதற்கு பாதுகாப்பு தர வேண்டியதும் அதற்கு எந்த வகையிலும் துணை நிற்க வேண்டிய கடமையும் பிரதமருக்கு இருக்கின்றது. 267வது பிரிவின் கீழ் விதியின் கீழ் அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்து பிரதமர் வந்து ஒரு அறிக்கை தர வேண்டும். அந்த அறிக்கையின் மீது நாங்கள் விவாதிக்கிறோம். அவர் விளக்கம் தரலாம், என்ன நடந்தது, எவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், என்ன செய்ய இருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் கேட்டுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனால் அரசாங்கம் பிரதமர் வருவார் என்று சொல்ல மறுக்கிறார்கள். உள்துறை அமைச்சர் வருவார் அல்லது இராணுவத்துறை அமைச்சர் வந்து பதில் சொல்வார், நீங்கள் இதை ஒரு சாதாரணமான விவாதமாக நடத்துங்கள் என்றால் அங்கே அவர்கள் சொல்கிற நீங்கள் சொல்கிற ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன் 176வது விதியின் கீழ் 2.5 மணி நேரம் அதற்கு ஒதுக்கப்படும். விருப்பப்பட்டால் இன்னும் 1.5 மணி நேரம் நீட்டிப்பார்கள். அந்த விவாதத்திற்கு பின்னால் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை. ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தி இது வெளியேறலாம், யாரும் நிர்பந்திக்க முடியாது. அவை முன்னவர் என்று சொல்லுகிற எங்களுடைய அவையில் திரு பியூஷ் கோயல் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசினால் நாங்கள் கேட்கிறோம். அதே போல் எதிர்க்கட்சித் தலைவர் பேசினால் அவர்கள் கேட்க வேண்டும். ஆனால் அவர் பேசுவதை அனுமதித்து இவருக்கு பேச வாய்ப்பே தருவதில்லை, அப்படியே கொடுத்தாலும் அவர்கள் பேச அனுமதிப்பதில்லை. இதுதான் நடைபெறுகிறது. ஆக அமளி கொந்தளிப்பு நடைபெறாமல் எல்லாம் முடங்கி கிடப்பது இதற்கெல்லாம் எதிர்க்கட்சிகள் என்று சொல்வது பரப்பப்படுகின்ற செய்தியை தவிர உண்மை அதுவல்ல. நாங்கள் விவாதத்திற்கு தயாராக இருக்கிறோம், விரிவாக பேச வேண்டும். பொறுப்புணர்ச்சியோடு பிரதமர் அந்த அவைக்கு வர வேண்டும். அவரும் தன்னுடைய கவலையை இதில் இருக்கிற அக்கறையை எடுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்பது நியாயமான கோரிக்கை. இது ஒன்றும் முறைகேடானது அல்ல. தமிழக பெண்களை முழுமையாக ஏமாற்ற திமுக அரசு திட்டம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பது, ஆண்டுதோறும் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்யும் பட்டியலின மக்களின் நிதியை அவர்கள் நலனுக்காக செல்லவிடாமல் திருப்பி அனுப்புவது திமுக அரசின் வழக்கம். போன ஆண்டும் அவர்களுக்கான பள்ளிகள் மற்றும் விடுதிகளை மேம்படுத்துதல், வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டஈடு வழங்குதல் போன்ற எதையுமே செய்யாமல் 10,000 கோடி ரூபாயை திருப்பி அனுப்பியது திமுக அரசு. ஆனால் இப்போது மகளிர் உரிமைத் தொகை வழங்குவதற்காக புதிதாக நிதி எதுவும் ஒதுக்காமல் பட்டியலின சமுதாய சகோதர சகோதரிகளின் நல நிதியை மடைமாற்ற முயற்சிப்பதாக தெரியவந்துள்ளது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பட்டியலின சமுதாய நல நிதியை அவர்களின் நலனுக்காக மட்டும்தான் பயன்படுத்த முடியும். தமிழக சகோதரிகளை முழுமையாக ஏமாற்றிவிடலாம் என்ற எண்ணத்தில் திமுக உள்ளது என்பது வெளிப்படையாக தெரிகிறது.
உடனடியாக இதற்கு முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் அளிக்க வேண்டும் என அண்ணாமலை அறிக்கையில் கூறியுள்ளார். 3 டன் மலர் மாலை அணிவித்து அண்ணாமலைக்கு வரவேற்பு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் பிரச்சார நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளார். 3வது நாளில் பரமக்குடி வந்த அண்ணாமலை கிருஷ்ணா தியேட்டரில் இருந்து 5 முனை சாலை சந்திப்பு வரை 4 கிலோமீட்டர் நடந்தார். அங்கு மாவட்ட ஊடக பிரிவு செயலாளர் ஹரிகிருஷ்ணன் 3 டன் மலர்களால் ஆன ராட்சச மாலையை கிரேன் மூலம் அணிவித்து அண்ணாமலைக்கு வரவேற்பு அளித்தார். துப்பாக்கி காட்டி 16 லட்சம் ரூபாய் கொள்ளை, பெண் போலீஸ் பிரியாவுக்கு தொடர்பா. திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் பின்புறத்தில் ராஜஸ்தானைச் சேர்ந்த அனுமத் சிங் வீட்டு உபயோகப் பொருள் கடை வைத்துள்ளார். அவருக்கு வயது 40. ஹவாலா பண பரிமாற்றத்திலும் அவர் ஈடுபட்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. கோவை ரேஸ்கோஸ் போலீஸ் ஸ்டேஷனில் கான்ஸ்டபிளாக பணிபுரியும் பிரியாவின் கணவர் சக்திவேலுக்கு இந்த விஷயம் தெரியவந்தது. ஹவாலா பணத்தை கொள்ளையடித்தால் அனுமத் சிங் புகார் செய்ய மாட்டார் என யோசித்தார். நண்பர்களுடன் சேர்ந்து திட்டம் போட்டார். நண்பரின் மனைவியை பிரசவத்துக்கு அழைச்சிட்டு போகணும் என சொல்லி கண்ணன் என்பவரிடம் காரை வாடகைக்கு எடுத்தார். நேற்று முன்தினம் 7 மணிக்கு சக்திவேலும் அவரது 6 நண்பர்களும் அனுமத் சிங் கடைக்கு பொருட்கள் வாங்குவது போல் சென்றனர். 3 பேர் சக்திவேலுடன் கடைக்குள் சென்றனர். மீதி 3 பேர் காரில் தயாராக இருந்தனர். கடைக்குள் சென்று சக்திவேல் துப்பாக்கியை காட்டி அனுமத் சிங்கை மிரட்டினார். கடையில் இருந்த 16 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துவிட்டு காரில் நண்பர்களுடன் தப்பினார். 2 கிலோமீட்டர் தூரத்தில் காரை நிறுத்திவிட்டு பணத்துடன் தப்பினர். போலீஸ் படையினர் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி சக்திவேலை கோவையில் கைது செய்தனர். சக்திவேல், மைத்துனர், ஜெயபாண்டி, கூட்டாளிகள் வாசு, அழகர், சிவா, தவம் ஆகியோரை போலீஸ் படையினர் கைது செய்தனர். கொள்ளையில் பெண் போலீஸ் பிரியாவுக்கு தொடர்பு உள்ளதா என போலீசார் விசாரிக்கின்றனர். மக்கள் வெறுத்துவிட்டனர், திமுகவை காப்பாற்ற முடியாது. ஒட்டுமொத்த தமிழக மக்களின் வெறுப்பை திமுக அரசு சம்பாதித்து விட்டதாக பொள்ளாச்சி ஜெயராமன் கூறினார். மு க ஸ்டாலின் அவர்களுடைய குடும்ப பாசத்தின் காரணமாக, உதயநிதி ஸ்டாலின் மீது வைத்திருக்கிற பற்றின் காரணமாக மீண்டும் மூழ்கிவிட்டது. இனி திமுகவை காப்பாற்றுவதற்கு யாராலும் முடியாது. எங்கும் ஊழல், எதிலும் ஊழல், அதாவது மணல் மாபியாக்கள், எம்சாண்ட் கொள்ளையர்கள், அதேபோல் செங்கல் சூளைகளில் ஒரு கல்லுக்கு இவ்வளவு வேண்டும் என்று தயாரிக்கிற கல்லுக்கு மாமூல் கேட்பவர்கள், இப்படி எங்கும் எதிலும் கராராக இன்றைக்கு கடைசி கட்ட ஆட்சி என்பதனாலே இந்த ஊழல் ஆட்சி தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த வெறுப்பையும் தேடிக்கொண்டு விட்டது. இனி திமுக விரைவில் வீட்டுக்கு போகும். கவுன்சிலர்களை நாய் என திட்டிய பெண் கவுன்சிலர். கோவை காரமடை நகராட்சி கூட்டம் தலைவர் உஷா தலைமையில் நடந்தது. கூட்டத்தில் 60 தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டன. ஒரே நாளில் 60 தீர்மானங்கள் விவாதிக்க முடியாது. இன்று 30 தீர்மானம், நாளை 30 தீர்மானம் மீது விவாதிக்கலாம் என சில கவுன்சிலர்கள் சொன்னார்கள். இன்றே 60 தீர்மானத்தையும் விவாதிக்க வேண்டுமென இன்னும் சில கவுன்சிலர்கள் கூறினர். இதனால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் உண்டானது. அப்போது சில நாய்கள் கூட்டத்தை நடத்த விடாமல் பிரச்சினை செய்கிறது என 23வது வார்டு திமுக கவுன்சிலர் செண்பகம் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. Thank you.
தனது பேச்சுக்காக செண்பகம் மன்னிப்பு கேட்க வேண்டுமென தலைவர் உஷா இருக்கையை முற்றுகையிட்டு அதிமுக பாஜக கவுன்சிலர்கள் மட்டுமின்றி சில திமுக கவுன்சிலர்களும் கோஷமிட்டனர். இதனால் கூச்சல் குழப்பம் உண்டானது. நகராட்சி கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களிடம் வாங்கி மகளிருக்கு தர மாஸ்டர் பிளான் போடும் திமுக. மகளிர் உரிமை தொகை திட்டம் செப்டம்பரில் துவங்குகிறது. அதுக்கு நிதி திரட்ட பல வழிகளில் திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்கட்டமாக ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனும் வாகன ஓட்டிகளிடம் தினமும் தலா 100,000 அபராதம் வசூலிக்க மறைமுக ஆர்டர் வந்திருக்கு. தமிழகத்தில் இருக்கிற 2,450 ஸ்டேஷன்கள் வழியா தினமும் 25 கோடி அபராதம் வசூல் பண்ணி கருவூலத்தில் கட்டணுமா. போதையில் வண்டி ஓட்டியதா 5 வழக்குகள் போட்டு 50,000 ரூபாய் சுழையா வசூலிக்கணும். இது போக ஹெல்மெட், சீட் பெல்ட், இன்சூரன்ஸ், ஓவர் ஸ்பீடுன்னு பல வழிகளில் கரெக்டாக அமௌண்ட் திரட்ட யோசனை போயிருக்கு. இந்த வகையில் மட்டும் மாதம் 750 கோடி ரூபாய் திரட்டணும்னு பிளான் போட்டிருக்காங்களாம். மற்ற வேலைகளை விட்டுட்டு வாகன ஓட்டிகளை விரட்டி விரட்டி அபராதம் போட்டு மல்லு கட்டணுமான்னு போலீஸ் ஒரு புறம் புலம்புது. மக்களிடமிருந்து பிடுங்கி அவங்களுக்கே திருப்பி தர திமுக மாஸ்டர் பிளான் போட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. திருச்சி தண்டவாள சீரமைப்பு பணி 8 ரயில்கள் ரத்து, 20 தாமதம். திருச்சியில் புதிய தண்டவாளம் அமைக்கும் பணி மற்றும் பராமரிப்பு பணி நடந்து வருகிறது. இதனால் தானியங்கி சிக்னல்கள் இயக்கப்படவில்லை. சிக்னல்கள் முழுவதுமாக ஊழியர்களை கொண்டு மட்டுமே இயக்கப்படுகிறது. ஜங்ஷனில் ஒவ்வொரு ரயிலாக மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. இதனால் திருச்சி சந்திப்பு வரும் ரயில்கள் 2 முதல் 5 மணி நேரம் தாமதமாகின்றன. பாண்டியன், நெல்லை, பொதிகை உள்ளிட்ட விரைவு ரயில்கள் இன்று 5 மணி நேரம் தாமதமாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து வேளாங்கண்ணி செல்லும் முன்பதிவு இல்லாத ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. திருச்சி, தஞ்சை, மயிலாடுதுறை, விழுப்புரம், கரூருக்கு செல்லும் முன்பதிவு இல்லாத ரயில்கள் இன்றும் நாளையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது.